ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத் ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி இன்று நல்ல நாள் இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருத ஆண்டு மாசி எட்டு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை கும்பலக்னம் இருப்பு மூன்று நாழிகை முப்பத்தெட்டு வினாடி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி மூன்று திதி இன்று பிற்பகல் ஒன்று பதினொன்று வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று பதிமூன்று வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாமயோகம் இன்று பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான் கரணம் இன்று அதிகாலை ஒன்று மூன்று வரை வணிசை பின்பு பிற்பகல் ஒன்று பதினொன்று வரை பத்திரை பின்பு பவம் சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம் இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் मगरतील सवाई भगवान शुक्र भगवान அன்பார்ந்த மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதி உள்ள நாளாக அமைய போகிறது அமைதினா எப்படி தெரியுங்களா உங்களுடைய வேலை இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும் அவசரப்பட்டு எல்லாரையும் வந்து சடசடன்னு திட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி கோவப்பட்டு சரி உங்களுக்கு அந்த நாள் மதிப்பு குறைய வேண்டிய நாளாக அமையும் சில நேரங்கள்ல இந்த விஷயம் வந்து உங்களுக்கு மெமோ வர அளவுக்கு வந்து பிரச்சனை உள்ள நாளாக அமைய போதுங்க பிற்காலத்துல இன்னைக்கு கிடையாது அதனால வந்து இன்னைக்கு உங்க வேலை இடங்கள்ல கொஞ்சம் அமைதியா பொறுத்து போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நாளுடைய பின் விளைவுகள் எது இல்லாம சுகமா இருக்க வேண்டிய நாளாக அமையும் ஏதேனும் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருந்ததுன்னா கொஞ்சம் கவனத்தோட எடுங்க அவசரப்பட்டு முக்கிய முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போய் மாட்டிக்கிட்டமே இதுல பிரச்சனை எனக்கு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு பிற்காலத்துல வந்து அவதிப்படாதீர்கள் அதனால இந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைய போகிறது இந்த நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடினமான உழைப்பும் இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒன் ஒரு ஃபைல் ரெண்டு ஃபைல் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னா பத்து பதினஞ்சு ஃபைல் பெண்டிங் ஃபைல் எல்லாமே வந்து உங்கள் தலையில் வந்து வைப்பாங்க அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபைல்ஸையும் பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளாக அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் பரிகாரம் திருக்கடூரில் கல்ல வாரண விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி இருக்கார் விநாயகர் இருக்கார் அவரை வந்து மனசார வேண்டிக்கிட்டு மனசார வேண்டிக்குங்க அவர் வந்து உங்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அமைதியான நாளாக அமைச்சு கொடுக்குறதுக்கு உண்டான அருள் புரிவார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் போயிட்டு தேங்காய் பர்ஃபியை வந்து தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு அமைதி இல்லாமல் கஷ்டப்படம் இல்லாமல் எல்லாமே வந்து நல்ல வந்து சுகமான நாளாக அமையறதுக்கு அந்த கல்ல வாரண விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவார் கனவுகளும் பலன்களும் இன்றைக்கி நாம் கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்ன தெரியுங்களா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னால் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாகவும் வரலாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலாகவும் வரலாம் ஒரு கிளினிக்காக வரலாம் எதுவானா வரலாம் அப்படி அந்த மாதிரி ஒரு கனவு வந்துருச்சுன்னா அதோடய அர்த்தம் என்ன தெரியுங்களா வியாபாரம் வளர்ச்சி ஆக போகுதுன்னு அர்த்தம் இல்லையானா வியாபாரத்தில் வரவு வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போது ஹாஸ்பிட்டல் வந்துச்சுனாவே உங்களுக்கு ஏதாச்சும் நமக்கு உடம்பு கஷ்டம் வந்துடுறப்போதோ சீரியஸ் ஆகிடுமோ இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும்னு நினைக்காதீங்க கனவுல பொறுத்த வரைக்கும் நம்ம எது நினைக்கிறோமோ நம்ம எதை பார்த்து நம்ம செய்கிறோமோ அதுக்கு எதிர்மறையாத பலன்களே வரும் உங்கள் கனவில் ஆஸ்பத்திரி வந்தால் வியாபாரம் வளர்ச்சின் என்று அறிகுறி